ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நறுசுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். கிட்டத்தட்ட இங்க ஒரு 5-6 நாட்கள் இந்த ஊரை சுத்தி இது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் என் தங்கை அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரிச்சிருக்கேன். மக்களை சந்திச்சோம், நேரடியாக கள நிலவரம் என்னன்னு சொல்லி மக்களை பார்க்கிறோம். உண்மையிலேயே மன வேதனையாக இருக்குது. எவ்வளோ அவல நிலைகள் தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். எங்கள் அப்பா வாழ்ந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், மேட்டூர் பகுதியை சார்ந்த ஒரு இடம், அதிக மழை சார்ந்த பகுதி. அங்கே உள்ள மக்கள் இப்போ சொல்லுவாங்க தர்மபுரி மாவட்டம் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லணுன்னா என்னுடைய சொந்தங்களே, இங்கே உள்ள சொந்தங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாவட்டத்தை விட இங்கே வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே விட இங்கே தான் குடிசைகள் அதிகமாக இருக்குது. அங்கே இப்போ வளர்ச்சி எவ்வளவோ ஏற்பட்டுடுச்சு, மக்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க, சுற்றுச்சூழல்கள் மாறியிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற நிலையை விட இன்னும் மோசமாக தான் இருக்குது. எங்கே போனாலும் திறந்திருக்கப்பட்ட கால்வாய்கள், அதிகமான மண்ணு ரோடு, நிறைய பஸ் விடுறாங்க ஆனால் பஸ்ஸு போகிறதுக்கு ரோடு வசதி இல்லை. பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றாங்க, அந்த பஸ்ஸு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. என்ன விதமான அரசியல் தலைவர்களையும் அரசியலையும் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்டில்? எப்படிப்பட்ட, அக்கா சொன்ன மாதிரி, ஜெனிஃபர் அக்கா சொன்ன மாதிரி, ஐயா காமராஜர் எல்லாம் ஆண்ட நாடு இது, எப்படிப்பட்ட மன்னர்கள் ஆண்ட நாடு இது, எத்தனை திட்டங்கள், எத்தனை வளர்ச்சி திட்டங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்ப ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவை கொண்டிருக்கிறாங்க 2 நாள் முன்னாடி. இவ்வளவு வேதனையில அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கட்சியோட தலைவரை கொல்ற அளவுக்கு தான் இவங்களோட கண்காணிப்பு இருக்குதா? எத்தனை இடத்துல சாராய குடி, நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெண்கள் கிட்டையும் போய் வாக்கு கேட்கும்போது, நீங்கள் இந்த சாராய கடைகளை மூடுறீங்களா, நாங்கள் எங்களோட வாக்கு உங்களுக்கு தான், அவங்களோட கண் கலங்கிறத பார்க்குறோம். எத்தனை அவலங்களை அவங்க வந்து சாயந்தரம் ஆனால் அவங்க வீட்டில் எத்தனை கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை நோக்கி தான் நம்ம வந்து நம்ம மக்களை கொண்டு போயிட்டுருக்கிறோமா? நம்ம குழந்தைங்களை அடுத்த தலைமுறையை கொண்டு போயிட்டுருக்கோமா? நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் எங்கே போய் கொண்டு இருக்குது, எத்தனை வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் யோசிக்காமல், அதுக்கு திட்டம் வகுக்காமல், அடிப்படை வசதியே இல்லாத அளவுக்கு வாழ்கிற அளவுக்கு தமிழன் வந்து இந்த மாதிரியான அவலநிலை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கிட்டோமா? மானமே இல்லாமல் வாழ பழகிக்கிட்டோமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்க. சும்மா ஒரு 1000-500 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000-500 எதுக்கு அப்படின்னா, அவங்க திருடுறத நீங்க கேட்காம இருக்கணும். அவங்க திருட்டுல நீங்க பங்கேற்றுக்கிறீங்க. அந்த 1%க்கு கீழே உள்ள அந்த 1000-500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அவங்க திருடுற கொள்ளையடிக்கிற பணங்கள்ல நீங்க உங்களோட பங்கை கொடுத்து உங்க வாழ்க்கையை இழக்கிறீங்க. அது உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவியாக இருக்க போறதில்லை. 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துட்டு ஒரு வேலையால் கூட விவசாயிக்கு கிடைக்காத அளவுக்கு சூழலை திருப்பி போட்டு வச்சிருக்காங்க. இங்க இயற்கை விவசாயம் எல்லாம் அழிஞ்சிடுச்சு, நீர் வசதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இப்ப சொல்லிக்கிறோம், திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளும் ஆண்டுட்டாங்க. நம்ம பிஜேபியே வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டோம். ஆனா காங்கிரஸ், பிஜேபி, திராவிட கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துதான் மீத்தேன் திட்டம், நீட் திட்டம் எல்லாம் கொண்டுட்டு வந்தது இவங்க சேர்ந்துதான் பண்ணியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை இல்லையா? கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசுறோம். உண்மையில எனக்கு தெரிஞ்சு எந்த கொள்கையும் பின்பற்றி இங்க எந்த திராவிட கட்சிகளும் கொள்கை பின்பற்றி இல்லை. அவர்களுடைய கொள்கையை அவங்க மதிக்கவே இல்லை. நம்ம உயிரினும் மேலாக நம்ம கொள்கையை மதிக்கிறோம், கொள்கையவே ஒரு அரசியலா வச்சு பேசுறோம். அந்த தைரியம் நமக்கு இருக்கு. நம்ம போய் மக்கள் கிட்ட இன்னைக்கு மற்ற தலைவர்கள் வர்றதுக்கே யோசிக்கிறாங்க, மக்கள் கிட்ட வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. இப்படி இருக்க சூழல்ல நம்மளுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் பேசி இன்னைக்கு நம்ம வரோம் அப்படின்னும் போது கண்டிப்பா இங்க உள்ள மக்கள் சிந்தித்து ஒரு மாற்று அரசியலை வரவேற்கணும். என்னுடைய சித்தப்பா 13 வருஷமா
இதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். உணருங்கள் மக்களே, தயவு செய்து உணருங்கள். என் தந்தை இப்படி ஒரு நாட்டை பார்த்திருந்தார்னா அவரு இன்னும் எவ்வளவு வெறியாட்ட ஆடி இருப்பாரோ. தயவு செய்து உணருங்கள். தமிழனுக்கு புத்தி இன்னும் வேணும். அவர் சொன்ன மாதிரி கன்னடக்காரங்க கேரளாக்காரங்க அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம யோசிக்கணும். விழிப்புணர்வு இல்லை, எடுத்து சொல்லுங்க. தெரியாத சொந்தங்களுக்கும் வயசானவங்க தான் அதிகமாக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் வளரும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, எடுத்து சொல்லி அரசியல் களத்தையும் சூழ்நிலையும் மாற்றுங்க. எங்களோட கை கோர்த்து எங்களுடன் பயணியுங்க. நாம் தமிழர் தமிழ் தேசியத்தை இங்கு கூடிய சீக்கிரம் நிறுவி என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் இந்த நாட்டை ஆளணும். இதற்கு முதல் விதையாக என் தங்கை அபிநயா அவர்களை ஜெயிக்க வைத்து மைக்கு சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ரொம்ப நன்றி.